ஓம் மகா கணபதியே நமக்கு வணக்கம். நேர்களை இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டை சொல்றேன். நிறைய பேர்களுக்கு தெரிந்திருக்காது. ஜோதிடம் அறிந்தவர்களுக்கும் புரிந்திருக்கும், தெரிந்திருக்கும். ஜோதிடம் அறியாதவர்கள், தள்ளாதவர்களுக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. இது ஜாதகத்தில் மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்கக்கூடியது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புணர்வு தோஷம் என்று சொல்லுவாங்க. இந்த புணர்வு தோஷம் என்றால் என்ன, எதனால இது ஏற்படுது, எந்த கிரகங்கள் இந்த புணர்வு தோஷத்திற்கு காரணமாக அமைகிறார்கள் என்று பார்க்கின்ற போது, சனியும் சந்திரனும் இந்த இருவரால் உருவாக்கப்படுவதுதான் இந்த புணர்வு தோஷம். இது எப்படி உருவாகுது? ஒரு ஜாதகத்துல புணர்வு தோஷம் இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, வேலை செய்ய விடாம தடுக்கும், வேலையில முன்னேற்றம் இல்லாம செய்யும். எத்தனை யோக பாக்கியங்கள் இருந்தாலும் இந்த ஒரு தோஷம் இருந்துட்டா போதும், அந்த ஜாதகம் அப்படியே நின்றடத்திலேயே நிற்பாரு, இப்படிங்கறதெல்லாம் கூட சொல்லப்படுவது உண்டு. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு ஜாதகத்துலன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றதை கொஞ்சம் அப்படியே கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சந்திரனுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியது ரோகிணி, அஸ்தம், திருவோணம். சனி பகவானுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியது பூசம், அனுசம், உத்தரட்டாதி. இப்ப இந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் நட்சத்திரத்துல ஒருத்தர் மாறி அமர்வது. உதாரணமா சொல்லணும்னா, ரோகிணியில சனி அமர்ந்து உத்தரட்டாதியில போய் மீனத்துல போய் சந்திரன் அமர்ந்தாலும் சரி, அல்லது அனுசத்துல வந்து சந்திரன் அமர்ந்தாலும் சரி, இருவரும் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு புணர்வு தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சந்திரனோட வேலையே ஒரு மனிதனுக்கு என்ன, ஆத்மகாரகன், மனோகாரகன். ஒரு மனிதனுடைய செயல்பாடு சிந்தனை, ஆற்றல், அறிவு, தத்துவ ஞானம், தெரிஞ்சுக்கிறது, எதையுமே கிரகித்துக் கொள்றது, எதையும் புரிந்து கொள்ளுகிற சக்தி. ஆக இந்த ஞான மார்க்கம் சம்பந்தப்பட்ட தெரிந்து கொள்ளுகின்ற அத்தனை அறிவுடைய சக்திகள், அறிவுடைய சமாச்சாரங்களுக்கு சந்திரன் ஒரு காரணமாக இருப்பார். ஆனா சனி யார் தெரியுமா? இதுக்கு நேர் எதிர்த்து செய்யல, மனக்குழப்பம், ரொம்ப ஒரு சுத்தம் இல்லாமல் வாழ்றது பிடிக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தாடி வளர்த்துக்குவாங்க, ஸ்டைலும்பாங்க. இப்படி மனக்குழப்பம், தடுமாற்றங்கள், குழப்ப சிந்தனைகள், எடுத்த காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுவது, காலம் தாழ்த்துவது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, உருப்படியா ஒண்ணு செய்ய தெரியாம குழம்பி போறது, இது எல்லாம் சனி பகவானுடைய அமைப்பு. அப்ப இந்த சனியும் சந்திரனும் நேர் திசைகளில் பார்த்து கொள்ளுகிற போது இந்த புணர்வு தோஷம் ஏற்பட்டு இந்த ரெண்டு ஒரிஜினாலிட்டியும் கெட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்? உதாரணமா சொல்லணும்னா, புத்திசாலித்தனம் ஒருத்த மனுஷன்கிட்ட இல்லை, சோம்பேறித்தனமும் இல்லை, அவர் எந்த லிஸ்ட்ல நீங்க வைக்க போறீங்க? அறிவு இருந்தால்தான், ஆற்றல் இருந்தால்தான், உழைப்பு இருந்தால்தான் ஓடுவாரு, சம்பாதிப்பாரு, சொசைட்டில சேர்ந்துக்குவாரு. அவருக்கு அறிவும் இல்லை, பெரிய குழப்பமும் இல்லை, அப்படின்னா அவர் எந்த லிஸ்ட்ல இருப்பாரு? இது கிட்டத்தட்ட அனிமல் ஸ்டைல்ல லைஃப் போயிடுமே. இதைத்தான் புணர்வு தோஷம் என்று சொல்றது. இதுல இன்னும் கூட சொல்லணும்னா, சந்திரனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, ஒரு ராசி கட்டத்தை சுத்தி வருவதற்கு எடுத்துக்கொள்ளுகிற நாட்கள் பாத்தீங்கன்னா, ஒரு ராசியை கடப்பதற்கு ரெண்டே கால் நாள் தான் எடுத்துக்குவார். அந்த மூன்று நட்சத்திரம், ரெண்டே கால் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 30 டிகிரியை இரண்டே கால் நாள்ல தாண்டிடுறார். இதே 30 டிகிரிய சனி கிரகம் 2.5 வருடங்களில் தாண்டுகிறார். சந்திரனை பொறுத்தளவு வேகமாக சுழன்று வருகிற கிரகம், சனியை பொறுத்தளவு அதற்கு நேர்மறையில ரொம்ப தாமதமாக சுழன்று வருகிற கிரகம். ஆக இப்படிப்பட்ட இருவரும் எதிர்த்த செயல் சம்பந்தப்படுகிற போது புணர்வு தோஷம் வந்துடும். இதுல என்ன குறிப்பா சொல்லணும்னா, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சனி பகவான் இருந்து, அந்த சனி பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வீற்றிருக்கிற போது, சந்திரன் போய் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல வீற்றிருப்பது என்பது புணர்வு தோஷம். அது எந்த கோணத்துல வேணாலும் இருக்கலாம், நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கலாம், பாராமலும் இருக்கலாம். ஆக இப்படி மாறி அமர்ந்திருந்தாலே அந்த புணர்வு தோஷம் என்று சொல்லக்கூடியது கட்டாயம் நடக்கும். அப்ப இந்த புணர்வு தோஷம் இருக்கிற காரணத்தால் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, திருமணத்துல தடைகள் வரும், தொழில் தடைகள் வரும், மன சந்தோஷத்திற்கு தடைகள் வரும். இப்போ எப்பொழுதுமேங்க, ஒரு சந்திரன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ஒளி, சனி பகவான் இருந்து வரக்கூடிய ஒரு இருட்டு, இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒளியவே அந்த இருட்டு சாப்பிடுற மாதிரி ஆகி போகுது.
அப்ப மனத்தெளிவு இல்லை, உற்சாகம் இல்லை, உயர்வுகள் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஒரு சந்தோஷம், கல்யாணம், குடும்பம், குழந்தை, குட்டி, ஒரு சகஜ வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் நிறுத்தி வைக்கக்கூடிய, குழப்பி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புணர்வு தோஷத்திற்கு உண்டு. அப்ப இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிகாரம் என்பது ஜாதகத்திலேயே மற்ற கிரக அம்சங்கள் சிறப்பாக இருந்து அதனுடைய வலிமையின் காரணத்தால் இந்த தோஷத்தை வெல்லுகின்ற வாய்ப்புகள் இருந்தால் ஒழிய இதற்கு ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் சொல்லி ஜெயிக்க முடியாது. இதெல்லாமே ஜாதகத்தை பொறுத்தளவு, ஒரு ஜாதகத்தில் ஒரு கெட்ட கிரகங்கள் வலிமை பெறுவது, கெட்ட இடத்திலிருந்து ஜாதகத்தை கெடுப்பது, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாமே தாங்கள் ஏற்கனவே போன பிறவியில என்னமோ பண்ணிட்டோ அதற்கான விளைவை நாம் சந்திக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப சத்தம் இல்லாம, யாருக்கும் கெடுதல் பண்ணாம, ஊரை பகச்சிக்காம காலத்தை ஓட்டினா இதுதான் புணர்வு தோஷத்திற்கு பரிகாரம். நேயர்களே, புணர்வு தோஷத்தை பத்தி ஓரளவு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சனியும் சந்திரனும் இணைகின்ற போதும், பார்த்து கொள்ளுகிற போதும், சனி பகவானுடைய நட்சத்திரங்களில் சந்திரனும், சந்திரனுடைய நட்சத்திரங்களில் சனி பகவானும் இப்படி மாறி அமர்கிற போதும் இந்த புணர்வு தோஷம் என்பது ஒரு ஜாதகத்திற்கு உருவாகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.